ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, மத்திய அரசு சில வழிமுறைகளை மத்திய அரசு ஊழியர்களுக்கு வெளியிட்டுள்ளது. அதை பற்றிய டீட்டெயில்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்குறோங்க. சரி, வாங்க பார்க்கலாம். மத்திய அரசு துறையில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு கொரோனா பெருந்தொற்று காலத்தில் பின்பற்ற வேண்டிய வருகை பதிவு மற்றும் பாதுகாப்பு குறித்து சில வழிமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. கொரோனா பேரிடர் காரணமாக நாடு முழுவதும் செயல்பட்டு வந்த அரசு மற்றும் தனியார் துறைகள் அனைத்தும் மூடப்பட்டன. அந்த வகையில் கடந்த ஒரு மாத காலமாக மூடப்பட்டிருக்கும் அனைத்து அலுவலகங்களையும் மீண்டுமாக திறப்பதற்கு அரசு தற்போது முடிவெடுத்துள்ளது. அதாவது இனிமேல் எல்லா அலுவலகங்களையும் திறப்பதற்கு அரசு முடிவெடுத்துள்ளதுங்களாமா. முன்னதாக கடந்த ஏப்ரல் மாதம் முதல் நாடு முழுவதும் பரவ துவங்கிய கொரோனா தொற்றால் மாநிலங்கள் தோறும் முழு ஊரடங்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது. ஒவ்வொரு மாநிலங்களையும் பார்த்தீங்கன்னா லாக்டவுன் போட்டிருந்தாங்க. இந்த கட்டுப்பாடுகள் காரணமாக கொரோனா புதிய பாதிப்பானது தற்போது வீழ்ச்சியடைந்து வருகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா சமீப காலமாக கொரோனா தொற்று கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருது. இதனால் மூடப்பட்டிருக்கும் அனைத்து மத்திய அரசு அலுவலகங்களும் 50% பணியாளர்களுடன் மீண்டும் திறக்க அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது. இவ்வளவு நாள் மூடப்பட்டிருந்த அனைத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸும் இனிமேல் 50% ஊழியர்களுடன் மீண்டும் திறக்க அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா தற்போது அரசு துறைகளில் பணியாற்றும் ஊழியர்களுக்கான வருகை பதிவு, அட்டண்டன்ஸ் உள்ளிட்ட சில வழிகாட்டுதல் நெறிமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஜூன் 16 முதல் ஜூன் 30 வரை மத்திய அரசு அலுவலகங்களில் 50% பணியாளர்கள் மட்டுமே பணிபுரிய வேண்டும். மீதமுள்ள 50% பணியாளர்கள் வீடுகளில் இருந்தபடியே வேலை பார்க்க வேண்டும். பாதி பேர் மட்டும்தான் ஆஃபீஸ் வந்து வேலை செய்வாங்க, மீதி பாதி பேர் வீட்டிலேருந்தே பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. மேலும் மாற்றுத்திறனாளிகள், கர்ப்பிணி பெண்கள் வீடுகளில் இருந்தபடியே வேலை பார்க்கலாம். தொற்று அதிகமுள்ள கட்டுப்பாடு பகுதிகளில் இருந்து பணிக்கு வரும் அலுவலர்கள் கட்டுப்பாடுகள் நீக்கப்படும் வரை வீடுகளில் இருந்து பணிபுரியலாம். அதே நேரத்தில் அலுவலகத்திற்கு வந்து பணியாற்றும் பணியாளர்கள் அனைவரும் கொரோனா தடுப்பு விதிமுறைகளை கட்டாயமாக பின்பற்ற வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. அதாவது ஆஃபீஸ் வந்து வேலை செய்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த கொரோனா தடுப்பு விதிமுறைகளை கட்டாயம் பின்பற்றி இந்த மாஸ்கெல்லாம் போட்டுட்டு சானிடைசர் எல்லாம் போட்டு கைகளை வாஷ் பண்ணிட்டு சமூக இடைவெளியை பின்பற்றி நீங்கள் அலுவலகங்களுக்கு பணிக்கு வரலாம்னு சொல்லி மத்திய அரசு வழிகாட்டுதல் வெளியிட்டுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.